சொல்லுற கையால சொல்லுற, ஓகேன்னு மட்டும் சொல்ல மாட்டேங்கிற நீ, ஓகேன்னு மட்டும் சொல்ல மாட்டேங்கிற கண்ணால சொல்லுற கையால சொல்லுற, ஓகேன்னு மட்டும் சொல்ல மாட்டேங்கிற நீ, ஓகேன்னு மட்டும் சொல்ல மாட்டேங்கிற சொல்லாம பொண்ணுக்கு பேருக்கு தொடச்சு விடலாம்ல. காலகாலத்துக்கு நிக்க போறதான் எடுக்க போற போட்டாதான் கூட்டி கழிக்கிறிய. பொண்ணு மாப்பிள்ள பொருத்தத்தை விட துணை பொண்ணு துணை மாப்பிள்ள பொருத்தம் சூர்யா ஜோதிகா மாதிரி அமோகமா இருக்கு. போயிரு. இல்ல பரவாயில்ல, சொல்லிட்டு போங்க. காசு நீ சொன்ன மாதிரி சொல்லிட்டல, காசு கொடு. இன்னமும் எண்ணிக்கிட்டு இருக்க உன் காசு மாதிரி வேலைமா. எனக்கு வளைச்சுட்டு அடிச்சுடே ஓடி போய் அஜித் சாலினி சொல்ல சொன்னா வந்து காசு கேட்டு. என்னடா போஸ்ட் கொடுக்குற நீ, சும்மா இதையே எடுத்துக்கிட்டு நல்லா ஓட்டர் ஐடி எடுக்கிற மாதிரி அப்படி நல்லா தோல்ல கைய போட்ட அப்படி யாராவது இருந்தா சொல்லி காட்டிடுவேன். இங்க வா. போதும்டா, முடியல. போதுமா தங்கச்சி? உனக்கும் போதுமா? போட்டக்காரன் இந்த ஜோடிக்கு போதுமா? இந்த ஜோடி எடு. நாங்களும் எவ்வளவு நாள் தான் பின்னாடியே ஃபாலோ பண்றது? இன்னும் ரெண்டு நாள்ல முடிவ சொல்ற. ரெண்டு நாள்ல சொல்லனா? மூணு நாள்ல சொல்லு. லதா பாண்டி சாப்பிட வா. My mommy is calling. You're blessed B square C equal to and C square again. Yes. Friend kalyanathu vandu plumber vela paathukittu iruka. Plumbera pinna enada anga lada pandi correct pandrathukku ottaase illama inge ipdi loose mari sutikittirra. Adha chop la irundhu cheap varaikku low low nu therinjiye. Workout aacha? Workout aavala. Eppadi workout aagum? Adukla physical touch venum. Physical touch va solren. Vaalu enga dei inge vaada paathu vaada idu critical ana area da. என்ன சொல்ல விடு, எல்லாத்துக்கும் ஒரு பொசிஷன் இருக்கு. அப்படி அவ வரும்போது பைப்ப டச் பண்ணுவா, தண்ணி அடிக்கும், தடுமாறி விழுவா, நான் பிசிக்கல் டச் பண்ணுவேன், அவ்வளவுதானே? இப்ப வர்றா, எப்படி பிடிக்கிறேன் மட்டும் பாரு. எனக்கு பிளான் பண்றேன்னு சொல்லிட்டாங்க. உண்மையான காதலை அப்படி கொச்சப்படுத்தாதடா. காதலா? எஸ் ஏண்டா, நீங்க பார்த்தா காதல், நாங்க கட்டுப்பிடிச்சா அது உங்களுக்கு விளையாட்டா? வாட் இஸ் திஸ் யா? உனக்காக பண்றேன் உனக்காக பண்றேன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமா உனக்காகவே பண்ணிட்டு இல்லடா. உண்மையை சொல்றான், யாருக்கு பிளான் பண்ண? உனக்கு நான் பிளான் பண்ணேன், எனக்கு அவன் பிளான் பண்ணிட்டான். அவனா? எஸ் அவன் இன்னொரு பிசிக்கல் டச்சும் பிளான் பண்றான் மாப்பிள. எப்போ எங்க எப்படி? இப்போ இங்க பின்றீங்க, சும்மா மீசை முறிக்கிட்டு பயங்கரமா பேனர் அடிச்சு வச்சிருக்கீங்களாப்பா. நம்ம ஆளுங்க கிராபிக்ஸ்ல பின்றாங்க இல்லடா, அப்படியே வீரப்பனை உரிச்சு வச்ச மாதிரியா இருக்குல்ல மாப்பிள. வீரப்பன் கட்டப்ப முக்கியம் இல்ல, கையில இருக்க துப்பாக்கிய பாத்தீங்களா? அதுக்கு என்ன? அதுக்கு என்னவா? செவனாண்டி துப்பாக்கிடியே, இத மட்டும் செவனாண்டி பார்த்தான்னு வச்சுக்க, கீழ இருந்து மேல வரைக்கும் ஆணிதான். பதறாதரா, சிவனாண்டி இந்த கல்யாணத்துக்கு வரல மாப்பிள்ள.
எனக்கு சைலோ கார்ல வரவன் பூரா சிவனாண்டி மாதிரியே தர்றாங்க மாப்பிள. சிவனாண்டி சொல்றேன்போது இப்ப பாரு பட்டுன்னு ஒரு முடிவு எடுக்கிற முதலாளி இல்லைன்னா நமக்கு எல்லாம் பாவாடை வாங்கி கட்டி விட்டுருவானுங்க. அண்ணா நம்ம செக்காப்பட்டிலேருந்து லதா பாண்டி யாரோ பொண்ணு கேட்டு வந்தாங்கன்னு சொன்னீங்களே அவங்களோட நான் கிளம்பி வர சொல்லுங்க. அப்புறம் இந்த பாப்பாப்பட்டிக்காரங்க ஏதோ விஷயம் பேசணும்னு சொன்னாங்கல்ல அவங்களுக்கு உடனே ஃபோனை போட்டு வர சொல்லு. அடையளவு மறந்தே போச்சுப்பா. நாளானிக்கு நம்ம கேரளா போகணும். சுமோக்காரனை வர சொல்லு. அண்ணா நாங்கள் என்ன சொல்லிக்கிருக்கோம், நீங்கள் என்ன பேசிக்கிருக்கீங்க? ஏய் துப்பாக்கி கதை முடிஞ்சு போன விஷயம், இன்னும் நம்ம பார்க்க வேண்டிய வேலை நிறைய இருக்கு. இவனுக்கு நம்ம கையால் தான் சாவன் வரம் இருக்கும் போது அதை யாராலையும் மாத்த முடியாது. கண்ணால சொல்லுற கையால சொல்லுற ஓகேன்னு மட்டும் சொல்ல மாட்டேங்கிற நீ, ஓகேன்னு மட்டும் சொல்ல மாட்டேங்கிற சொல்லாமத்தான் நெஞ்சோடுதான் நடவடிக்கையும் எதுவுமே சரியில்லை. இங்க பார், நீ இல்ல நான் இல்ல உங்க அப்பா நினைக்கிறதா நடக்கும். எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு வேலையை பாரு. மாப்பிள்ள தள்ளி உட்காரு. பாண்டியனே ஒரு டீ. ஓ போயிட்டானா? ஏன் இந்த சேலுக்கு போகுதா? ஏன் உங்கள் சீட் அங்கே போய் உட்காராதா? ஒரு விஷயம் பேசணும், தள்ளுங்க. நானும் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் பேசணும் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்படியா, என்ன விஷயம்? என் ஆளை பார்த்து ஒரு வாரம் சும்மாப்பிள்ள. அதை விட ஜுஜுபி மேட்டர், அதை விட முக்கியமான மேட்டரோட நான் வந்திருக்கேன். யாள் என்னை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாடா. சூப்பர்ரா. எப்போ கல்யாணம்? கூடிய சீக்கிரமே. என்ன அதுல ஒரு சட்ட சிக்கல் இருக்கு மாப்பிள்ள. சட்ட சிக்கலா? என் சில்க் ஃபார்மட்டி ஊர்ல எல்லாரும் என்ன கிண்டல் பண்றாங்க தெரியுமா? ஒண்ணு கிண்டல் பண்றாங்களா? எவனா இருந்தாலும் தூக்குவான், யாரா இருந்தாலும் வெட்றா. போயிட்டாங்க டீச்சர்ல. நீ என்ன தலைவர் லவ் பண்ற? செயலாளர் தானே லவ் பண்றன்னு சொல்றாங்க. அதுக்கு நான் தலைவர் ஆகணும். எது? தாலி கட்டுற வரைக்கும் நான் தலைவரா இருந்துக்கிறேன். நீ வேணா செயலாளரா இருந்துட்டு போ. ஃபர்ஸ்ட் நைட் முடிஞ்சதுக்கு அப்புறம் பதவியை மாத்திக்கிறலாம். மிஸ்டர் கோடி, நீங்கள் ரொம்ப ஸ்டூப்பிடாக பேசுகிறீங்க. இந்த வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தை பொறுத்த வரைக்கும் நான் தான் நிறுவனர், நான் தான் தலைவர். ஆ, காலத்துக்கு நீயே தலைவராக இருப்பேன். உனக்கு அப்புறம் உன் மாயா, அதுக்கப்புறம் உன் பேர. நாங்கள் தலைவர் ஆகவே கூடாது. கடைசி வரைக்கும் செயலாளர் வந்து செத்து போயிருந்தேன் இல்லையா? உலகத்தில் உள்ள போருக்கும் வாருக்கும் மூல காரணம் யாருன்னு பார்த்தா ஒரு பொண்ணா தான்டா இருப்பா. உன் பின்னாடி ஒரு பொண்ணு தான் இருக்கா. அவ சாவி கொடுத்து திருகுறா, நீ ஆடுற. டேய் டேய் டேய், என்ன பத்தி பேசு? யார பத்தி ஏதாவது பேசுன? டேய் அப்படி தான்டா பேசுவேன். உன் ஆள் ஒரு அவ, நீ ஒரு இவன்டா. ஆமா, வால் போல அது, நீ போல இது. போடா கோடி. ஏய் போசு. அவ்ளோதான், அவ்ளோதான். யாரா இருந்தாலும் தூக்குடா, எவனா இருந்தாலும் வெட். ஏய் புடிங்கப்பா, ரெண்டு பேரும் அடிச்சு அடிச்சு செத்துற போறாங்க, வாங்கப்பா. நீ வேற பேசாம உட்காரப்பா. விலைக்கோட ஆள் இருக்கிற தைரியத்தில் தான் ரெண்டு பேரும் இப்படி மழுகட்டுறாங்க. பேசாமல் உட்காந்து வேடிக்கை மட்டும் பாரு, என்னதான் நடக்குதுன்றதை பார்த்து. அங்கிட்டு போய் விளையாடுங்கப்பா. அங்கிட்டு போய் விளையாடவா? டேய் கோடி, தலைவன் மேலே கை வச்சிடடா. சங்கத்தோட சட்டம் மேல பாயிண்டா. சட்டம் பாயுமா? அப்ப சங்கத்தோட கணக்கு விளக்க காமிடா. ஏய், முதல்ல டீ கடைல வாங்குற கணக்கு முடிங்கடா. டீ கடை கரெக்ட்ல சங்க கௌரவத்தை அடமான வச்சு நம்ம மானத்தையே வாங்கிட்டேடா. சங்க செயலாளர்னு சொல்றதுக்கே கேவலமா இருக்கடா. எந்த சங்கத்துக்கு சார் நீங்க செயலாளர்? இப்போ உன்ன பதவி விட்டு தூக்கி பத்து நிமிஷம் ஆதரா என் பொட்டேட்டோ. நீ என்னடா தூக்குறது? என் டொமோட்டா. நானே வெளியில போறேன்டா. எனக்குண்டு ஒரு கூட்டம், எனக்குண்டு ஒரு சங்கத்தை உருவாக்கி காட்டுறேன்டா. ஹே,
சங்கம் வச்சவெல்லாம் சரித்திரத்தில் இடம்பெற முடியாதுரா. கத்துக்குட்டி நீ ஒரு நாள் கத்துக்கிட்டு வருவடா. ஆ!